அல்லேலூயா, நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வித்து உங்கள் கையில் கர்த்தர் கொடுப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த நாளில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்போஸ்தலர் 2:44 நான் வாசிக்கிறேன். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நாம் ஒருமித்திருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்குள்ள ஒருமனம் இருக்கிறதா? சபைக்கு போகிறோம், ஆண்டு ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், கர்த்தரை பாடுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், அபிஷேகத்தில் நிரம்புகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு மனம் இருக்கிறதா? அவங்களுக்குள்ள ஒருமித்து வாழக்கூடிய ஒரு தகுதி இருக்கிறதா? வசனம் சொல்கிறது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுங்கிறது எத்தனை நன்மை இன்பமாக இருக்கிறது என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள ஒரு மனம் இல்லை. இங்கே வாசிக்கும் பொழுது விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து, எல்லாம் ஒரு மனமாக இருந்து அவர்கள் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அப்போ சில நாட்களில் தன் காணியாட்சிகள் எல்லாம் விற்று எல்லாத்தையும் கொண்டு அப்போ சில பாதத்தில் வைத்து அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு விற்று அதை சந்தோஷத்தோடு கூட அனுபவித்து அதில் மகிழ்ச்சியோடு ஊழியம் செய்து அவர்கள் நாட்களை கழித்தார்கள். இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஓம் பணம், ஏன் பணம், ஓ விசுவாசி, ஏன் விசுவாசி, ஓ சொத்து, ஏன் சொத்து, ஒந்து எந்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஒருமனமே கிடையாது. கணவன் மனைக்குள்ளே ஒரு மனம் இல்லை, அப்பன் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் இல்லை, தாய் மகளுக்குள்ள ஒரு மனம் இல்லை, மாமியார் மாமனாருக்குள்ள, மாமியார் மருமகளுக்குள்ள, மருமகன் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் கிடையாதுங்க. எந்த ஒன்றுன்னு சொல்லி அப்படியே ஒரு விதமான பிரிவினை காணப்படுகிறது. அதனால தான் வாழ்க்கையில் பெரிய ஜெயம் இல்லை. இன்றைக்கி விசுவாசிகளுக்குள்ள நான் தான் சபையில் பெரியவன், நீங்கள் தான் பெரியவன், நான் தான் அதிகமாக காணி கொடுக்குறேன், தசமாக கொடுக்குறேன், நான் தான் இப்படி அப்படி இப்படியெல்லாம் போயிட்டுருக்குது. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையில் வரட்டும். கர்த்தர் பெரிய நறுமணத்தை நம்முடைய வாழ்க்கையில் வீசும்படி கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் உண்டாகட்டும். குடும்பத்தில் ஒரு மனம், அன்பு, ஐக்கியம், ராக்காலா மாத்து டாந்தாலா சகலத்தையும் அனுபவிக்கிற ஒரு மனதின் ஆவி உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக, விட்டு கொடுத்து வாழ, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அன்பாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஒரு மனதின் ஆவியை கட்டமைத்து விடுகிறோம். ஒரு மனதை தாரும்படி நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென்.